வந்து மூன்றாம் நிலை மருத்துவமனை தீவிர முன்னெச்சரிக்கையாக தான் இந்த தயார் நிலை இருக்கிறது. அது வரும் காலம் யாருக்குமே எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் போய்விடும் என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வணக்கம். இந்த COVID-19 என்று சொல்லக்கூடிய இந்த தொற்றிற்காக தனிமைப்படுத்தப்பட்ட அறைகள், அதாவது ஐசோலேஷன் வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐசோலேஷன் வார்ட்ஸை 180 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு COVID-19 பிளாக்கை உருவாக்கி தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு 200 மேற்பட்ட ஐசோலேஷன் யூனிட்ஸ் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் எந்த விதமான பீதியோ பயமோ இல்லாமல் இதை வந்து அணுக வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த மருத்துவ ஏற்பாடுகள் எல்லாம், இது வந்து மூன்றாம் நிலை மருத்துவமனை, தீவிர முன்னெச்சரிக்கையாக தான் இந்த தயார் நிலை இருக்கிறது. அதனால் இந்த நோய் எல்லோருக்கும் தாக்கும் என்பது இல்லை. முக்கியமாக இந்த நோயை வராமல் தடுப்பது தான் ரொம்ப முக்கியமான குறிக்கோள். அடிக்கடி சொல்வது போல் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அது பண்ணிவிட்டால் இந்த அத்துணை ஏற்பாடுகளும் தேவையற்றதாகவே போய்விடும். அதனால சோஷியல் டிஸ்டன்சிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் வைட்டல். அதை வந்து அதுக்குண்டான முக்கியத்துவத்தை கோடிட்டு மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு எங்கள் அனைவருக்கும் அந்த கடமை இருக்கிறது. அதனால் மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை தனிமைப்படுத்தி உங்கள் வீட்டிலேயே தயவு செய்து இருந்து வெளியே வந்து எந்த காரணத்துக்கும், ரொம்ப அத்தியாவசிய காரணம் தவிர மற்ற எந்த காரணத்துக்காகவும் வெளியே வராமல், ஒரு சின்ன அசௌகரியம் தான் இது வந்து ஒரு 3 வார காலம் என்பது ரொம்ப சின்ன காலகட்டம். இதில் வந்து நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்டால் நம்மளுடைய ஃபியூச்சர் என்று சொல்லக்கூடிய வரும் காலம் யாருக்குமே எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் போய்விடும் என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த காலகட்டத்தில் உலகமே மூடியிருந்தாலும் உங்கள் அனைவருக்காக எங்கள் மருத்துவ துறையை சார்ந்த நாங்கள் வல்லுநர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் நமது செவிலியர்கள், செவிலி கண்காணிப்பாளர்கள், மருத்துவ துறையை சார்ந்த ஒவ்வொரு நபர்களும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மருத்துவ சேவைக்காக உங்கள் நலனுக்காக பாடுபடுகிறோம் என்பதை உணர்ந்து இந்த 3 வார காலத்தை ஒரு விரதமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.